அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம பார்த்த கதையில் தெனாலிராமன் ராஜகுருவை அவமானப்படுத்தினதுனால மன்னர் தெனாலிராமனுக்கு சிறைச்சேதம் கொடுத்தாரு. அவர் எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காவலாளிகள் தெனாலிராமனை மரண தண்டனைக்காக கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ தெனாலிராமன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே காவலாளிகளும், ஒருத்தரை அவமானப்படுத்துறதுக்காக எல்லாம் மரண தண்டனையா, சரி நாங்கள் வேணால் ராஜாட்ட வேற போய் சொல்லிக்கிறோம், நீ தப்பிச்சு போய்க்கோன்னு சொன்ன உடனே தெனாலிராமனும் அவர்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிட்டாராம், வெளியவே வரலையாம். உடனே காவலாளிகளும் ஒரு கோழியை அறுத்து அதோட ரத்தத்தை அவங்களோட வாளில் தடவிட்டு கிருஷ்ணதேவராயர்கிட்ட போய் தெனாலிராமனை நாங்கள் கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அவருக்கு கொஞ்சம் அந்த டயத்தில் நிம்மதியாக இருந்தாலும் மனசில் ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். அப்போ அங்கேருந்த மந்திரிகள் எல்லாருமே அவமானப்படுத்தினதுக்காகலாம் மரண தண்டனைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அதனால் தெனாலிராமன் ஆன்மா சாந்தி அடையாது, இந்த ஊரும் ஏதாவது ஆயிரும்னு சொன்ன உடனே கிருஷ்ணதேவராயருக்கு பயம் வந்துருச்சான். ராஜகுருவை கூப்பிட்டு அதுக்கு என்ன பரிகாரமோ அதை செஞ்சிருங்கன்னு சொன்ன உடனே ராஜகுருவுக்கு பயம், நடு நிசியில் சுடுகாட்டில் போய் உட்காந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ராஜகுரு கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாலஞ்சு பேரை கூட அனுப்பி வச்சாங்களாம். சுடுகாட்டில் உட்காந்து அந்த நடு ராத்திரியில் பரிகாரம் பண்ணிகிட்ருக்கும்போது, அதாவது மந்திரங்கள் சொல்லிகிட்ருக்கும்போது ஒரு பெரிய அலறல் சத்தம் கேட்டதாம். எல்லாரும் பயந்து போய் அப்படியே விட்டுட்டு அரண்மனைக்குள்ளே ஓடி போயிட்டாங்களாம். மன்னர் தூங்கிட்டிருந்தாராம். இருந்தாலும் பரவாயில்ல, நடந்ததை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரை எழுப்பி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்களாம். மன்னரும் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாங்களாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அவருக்கு ஒரு திடீர்னு ஐடியா தோணுச்சான். யார் அந்த ராட்சசனை அழிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய பரிசுகள் தரப்படும் அப்படின்னு மக்கள் பார்த்து சொன்னாங்களாம். ஆனால் மக்கள் எல்லாருமே உயிருக்கு பயந்துட்டு அந்த ராட்சசனை அழிக்கிறதுக்காக வரலையாம். அப்போ ஒரு அந்தனர் மட்டும் முன் வந்து, நான் அந்த ராட்சசனை அழிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். யாராலையும் முடியலையே, நீங்கள் மட்டும் எப்படி ராட்சசனை அழிப்பீங்கன்னு சொன்னதுக்கு, அந்த தெனாலிராமனை நான் மீண்டும் உயிர் பெற செய்கிறேன், தெனாலிராமன் உயிரோடு வந்தால் அந்த ராட்சசனை அழிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு மன்னர், அதான் தெனாலிராமன் உயிரோடு இல்லையே, இப்போ நம்ம என்ன பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, நான் தெனாலிராமனுக்கு திரும்ப உயிர் வர வைக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அதுக்கு துணையாக இருக்கணும்னு சொன்ன உடனே எனக்கு அந்த பிரம்ம ராட்சசனை அழிச்சா போதும், தெனாலிராமன் உயிரோடு வந்தாலும் நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவோம்னு சொன்ன உடனே அந்த துறவி வந்து அவரோட வேஷத்தை கலைச்சாராம். பார்த்தா அதுதான் தெனாலிராமன். மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சான். அப்புறம்தான் தெனாலிராமன் நடந்ததெல்லாம் சொன்னாங்களாம். தான் எப்படி தண்டனையிலிருந்து தப்பிச்சோம், அப்புறம் வேணும்னே அந்த நடுநிசி பூஜையில் அலறல் சத்தம் கொடுத்து எல்லாரையும் பயமுறுத்தினது, இப்போ அந்தனராக வேஷம் போட்டு அவர் முன்னாடி நிற்கிறது முதற்கொண்டு எல்லாமே சொன்னாங்களாம். அதை கேட்டு மன்னருக்கு இவரோட அறிவாற்றலை நினச்சி பாராட்டி பல பரிசுகளும் தந்தாங்களாம். அடுத்த கதையில் இவரோட இன்னொரு குறும்புத்தனமான ஒரு கதையை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.